கோடை காலம் துவங்கியதை அடுத்து சென்னை நகரில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. சென்னை நகரின் நீர் ஆதாரங்களும் வறண்டுவிட்டன. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணா. சென்னை நகரின் முக்கியமான நீர் ஆதாரங்கள் என்றால் என்ன என்பதை பார்த்தால், பூண்டி, புல், சிம்பரமாக மற்றும் சோழவரம் உள்ளிட்ட நான்கு ஏரிகளும், வீராணம் மற்றும் கிருஷ்ணா நதி நீரும் மற்றும் கடல் நீரை குடிநீராக திட்டமும் சென்னை நகரின் முக்கியமான நீர் ஆதாரங்களாக இருக்கின்றது. இந்த சென்னை சுற்றுள்ள இந்த நான்கு ஏரிகளில் மொத்த கொள்ளளவு என்பது 11 TMC ஆகும். தற்போது இந்த ஏரிகளில் நீர் இருப்பு என்ன என்று பார்த்தால், 0.5 TMC குறைவான தண்ணீரே தற்போது இந்த ஏரியில் நீர் இருப்பதாக இருக்கிறது. இந்த ஏரிகளில் தற்போது உள்ள நீரும் முழுமையான அளவிற்கு, அதாவது குடிநீராக பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக இல்லை என்ற நிலையே தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை நகரின் உள்ள மக்களின், அதாவது சென்னை நகரின் ஒரு நாளை குடிநீர் தேவை என்பது 85 கோடி லிட்டர் ஆகும். அதில் தற்போது 35 கோடி லிட்டர் தண்ணீர் மட்டுமே சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரும், அதாவது முன்பு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வந்த குடிநீர், தற்போது 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரும் லாரிகள் மூலமும் மற்றும் வெள்ளி மாவட்டங்களிலிருந்து பம்ப் செய்யப்பட்டு வரும், அதாவது விவசாய கிணறுகளிலிருந்து பம்ப் செய்யப்பட்டு வரும் குடிநீராகவும் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த சென்னை நகரின் நீர் ஆதாரங்களிலிருந்து நீர் வருவது முற்றிலுமாக குறைந்து விட்டது. மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலமும் தற்போது போதிய அளவில் நீர் வருவதில்லை. மின் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குடிநீர் விநியோகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஏரிகளை, அதாவது இந்த கோடை காலத்தை பயன்படுத்தி இந்த ஏரிகள் தற்போது வறண்டு கிடப்பதால், கோடை காலம் முடிவதற்குள்ளாகவே இந்த ஏரிகளை முழுமையாக தூர்வாரி வருகின்ற மழைக்காலத்தில் பெய்யும் மழை நீரை முழுவதுமாக தேக்கி வைத்து பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை நீரில் வல்லுநர்களும் பொதுமக்களும் முன்வைக்கின்றனர். மற்றும் போர்க்கால அடிப்படையில் தற்போது ஏற்பட்டுள்ள குடிநீர் தேவையை சமாளிக்க அரசு கூடுதலாக வெளி மாநிலங்களிலிருந்து தண்ணீரை பெறவும், மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முறையாக முழுவதுமாக நடைமுறைப்படுத்தி குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் என்பது கள நிலவரமாக இருக்கிறது. காவிரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேசுடன் ராமகிருஷ்ணா.